ஓம் ஸ்ரீ குருபியூ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல மலருக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான விஷயம் உண்டு ஏன்னா இயற்கை என்றைக்கு இயல்பாகவே ஒரு தனிமனிதனையும் மனிதனையும் தனி மனித உலகத்தையும் உருவாக்கியதோ அந்த அத்துணைக்கும் காந்த ஈர்ப்பு சக்தி உண்டு பிரபஞ்ச பேராற்றலால் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வல்லமையை தீர்ப்பதற்கான அத்துணை மாற்றங்களையும் அது அருள்கிறது என்பதுதான் என்னுடைய அனுபவ கருத்தினுடைய அடிப்படையான உண்மை இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தன்மையை புரிந்து நாம் பரிகாரத்தில் செயல்பட்டால் நம்மை போல பரிகார வெற்றி எளிமையான பரிகார வெற்றியின் மூலம் வலிமையான வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியும் அற்புதமாக வாழ முடியும் ஸோ அதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடைய மலர்களை நாம் வழிபட்டு வரும்பொழுது வழிபட்டுனா இறைவனுக்கு வழிபட்டு வரும் பொழுது நமக்கு மிக சிறந்த நல்ல பலனை அது தருகிறது இப்ப உதாரணமா முதற்கட்ட விஷயம் நிறைய பேருக்கு வந்து பதவி உயர்வு இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு மேலிடத்தில் நாம நம்மளுடைய சந்திப்பை பலமாக்கணும் அதே சமயத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது அரசு ரீதியான ஒரு வழக்குகள் இருக்கிறது அல்லது அரசு ரீதியான நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பா அசுபதி நட்சத்திரத்துல தான் வந்து என்ன என்னாகிறாருன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த சூரியனுடைய வடிவமாக விளங்கக்கூடியதுதான் சூரிய காந்தி பூ இன்னைக்கு சூரியன் எப்படி உதிந்து மறைகிற வரையிலும் அந்த பூ மட்டும்தான் சூரியனோடே தொடர்பாகி தன்னுடைய இயக்கத்தை அது அதிகப்படுத்துது ஸோ சூரிய காந்திக்கும் சூரியனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அப்ப அந்த அசுபதி நட்சத்திரத்துல சூரியன் உச்சம் பெறுவதனால வாழ்க்கையில இந்த சூரிய பகவானுடைய பாதிப்புனா யாரு வீட்ல வந்து அப்பாவுடைய பிரச்சனை இல்லை அப்பா இருந்து சொத்து வராமல் இருக்கலாம் அல்லது வந்து மேலிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மை ஆட்டி வைக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய நெருக்கம் நமக்கு தவறாக இருந்தால் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் சூரிய காந்தி பூவை எடுத்துட்டு போயிட்டு அதாவது வைணவ வழிபாட்டுல நீங்க எடுத்துக்கணும்னா ராமபிரானை வழிபடலாம் இல்லை சைவத்துல பண்ணணும்னா சிவபெருமானை வழிபடலாம் ஸோ சிவபெருமான நாம என்ன பண்ணலாம்னா இந்த அசுபதி நட்சத்திரத்துல நாம சூரியகாந்தி மலர்களால நம்ம வந்து அர்ச்சித்து அதுல ஒரு மலரை கையில எடுத்துட்டு நம்ம போயிட்டு சந்திக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது இது முதற்கட்ட விஷயம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கும் உலகளந்த பெருமாளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது திருவோண நக்ஷத்திரத்தில் நாம் என்ன பண்ணலாம்னா பவளமல்லி இந்த திருவோணத்திற்கும் பவளமல்லிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இன்னைக்கு மனித வாழ்க்கையில் நல்ல மனையமையணும் நல்ல வீடு சுகம் அமைஞ்சிடணும் நல்ல வாகன சுகங்கள் அமைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் இருக்கு இல்லையா ஸோ இவர்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னா திருவோண விரதம் மாதத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த திருவோண விரதத்தில் பவளமல்லியால் பெருமாளை அர்ச்சனை செய்துவிட்டு அந்த பவளமல்லியை எடுத்துட்டு போயிட்டு பத்திரப்பதிவோ அதே சமயத்தில் ஒரு புதிய வீடு வாங்குதலோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் ஏறுதலோ எது நீங்கள் புதுசாக செய்கிறீங்களோ அந்த புதிதாக செய்யக்கூடிய ஒரு கர்மாவை இந்த பெருமாளோடு தொடர்புடைய பரிகாரத்தோடு நீங்கள் இணைத்து செய்தால் அது உங்களுக்கு அற்புதமான வெற்றியை கொடுக்கும் இது அடுத்த விஷயம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா

இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்ட் நல்லா போறாங்க திடீர்னு விபத்து ஆயிடுது ஸோ விபத்தை குறிக்கிறது பெரும்பாலும் வீட்டினுடைய தென்மேற்கு தான் ஸோ அந்த தென்மேற்கில் முடிந்த வரை வந்து வீதி தாக்கம் தெற்கு ரோடு மேற்கு ரோடு இருந்தா அந்த வீட்டில் அடிக்கடி விபத்துகளுடைய தொடர்புகள் தவறாகிறது அதனால அதற்கு உரிய வாஸ்து பரிகாரங்களையும் வாஸ்து பரிகாரம் என்றால் அதற்கு மாற்றுவதற்கான வல்லமை என்னவோ அதை நீங்கள் தேடுவதன் வாயிலாக அதை மாற்றி கொள்ளலாம் ஸோ இந்த இந்த மாதிரி அடிக்கடி விபத்துகள் உதாரணமாக நல்லா பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே பல் அடிப்படுறது அல்லது நெற்றியில வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி தாடை இதிலாம் வந்து தழும்புகள் வந்து வெட்டுக்காயம் போல இருந்தாலோ அல்லது முட்டியில் வெட்டுக்காயம் இருந்தாலோ இவர்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையில் நிறைய தடுமாறுறாங்க ஸோ இவங்க வெட்டுக்காயம் என்பது வந்து ராகுவை குறிப்பது அப்போ நமக்கு இங்கே அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மூட்டு நெற்றி தாடை இதில் எல்லாமே வெட்டுக்காயங்கள் இருக்கும்பொழுது அங்கே வந்து எனக்கு கர்மா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பல்லுடைய தன்மை நமக்கு சிறப்பாக இல்லை அப்படினாலே அந்த இடத்துல நாம கடனையும் சேர்த்து வளர்ச்சிக்கு ஏற்ப கொண்டு வரோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அடிப்படையான காரணம் இப்படி பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்பது பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் யாரை நம்ம வழிபடணும்னா முருகப்பெருமானை வழிபடணும் அப்ப முருகப்பெருமானுடைய கம்பீரத் தோற்றமாக இருப்பது என்னன்னா ஆறு படை வீட்டிலேயே வந்து சுவாமிநாத சுவாமி சுவாமி மலை கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிறது ஸோ இந்த சுவாமி மலை முருகனுடைய வழிபாடை அவிட்ட நட்சத்திரத்தில் தொடர்புபடுத்தி நீங்கள் சேரும் பொழுது அது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் அகத்தி மலரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செண்பக மலர் அப்படி இல்லவே இல்லையா ஏதாவது ஒரு சிகப்பெரு மலரோ எடுத்துக்கோங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தொடர்ந்து ஒரு ஐந்து அவிட்டத்தில் வந்து முருகப்பெருமானை அர்ச்சிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த விபத்து கண்டங்கள் அடிக்கடி விழுறது அடிக்கடி வெட்டுக்காயம் படுறது இல்லை வாரிசுகள் வந்து ரொம்ப கோபப்படுறாங்க கோபப்பட்டு கோபத்தில் அது இதையும் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஃபோனை உடைக்கிறாங்க இப்படிலாம் கான்செப்ட் இருக்குன்னா அவங்களுடைய அப்பா அம்மா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை மகனுடைய தன்மை வந்து குறையணும் அப்படின்னு வேண்டின்றா அது அற்புதமான நல்ல பலனை கொடுக்கறது ஸோ நட்சத்திரத்தை பொறுத்து தான் இங்க பரிகார நிர்ணயம் என்று செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பது தான் இங்க முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காரிய தடைகள் வந்து நிறையவே இருக்கும் காரிய தடைகள்னா எதை எடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சனி பகவானோடும் குரு பகவானோடும் கேது நெருங்கிய பகையில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா சனி தொழில் குரு நாம குரு என்பது சுய முயற்சி சனி என்பது தொழில் முயற்சி ஸோ இந்த குருவுக்கு ரெண்டாம் இடத்தில் கேதோ சனிக்கு ரெண்டாம் இடத்தில் கேதோ அல்லது சனி கேது குரு கேது இணைவு உள்ளவர்களுடைய வாழ்க்கையில நிறைய சுய முயற்சிகள் தோல்வி பெறுகிறத நான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும் என்பது பாக்கியம் பாக்கியிருக்கிறது வடிவம் யானையினுடைய தன்மையில் இருக்கிறது நாம விநாயகரை அருகம்புள் மாலையால் சமர்ப்பிப்பதும் அதே சமயத்தில் ஒரு இனிப்பு தின்பண்டம் நீங்க வந்து விநாயகரை பொறுத்தளவில் வீட்டுக்கு தின்பண்டம் வாங்கினா கூட அந்த விநாயகரிடம் ஒரு நிமிடம் வைத்து நம்ம நிவேதனம் செய்ததை உண்ணும் பொழுது அதனுடைய தனித்துவமே தனி சிறப்பு தான் அதனால முடிந்தவரை வாரிசுகளாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பொருள் செய்கிறீங்க அல்லது வீட்டிலிருந்து வெளியிலிருந்து ஏதாவது ஒன்று நீங்க வாங்கிட்டு வரீங்கன்னா அதை முதல்ல விநாயகர் கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு குறைவில்லாது கிடைக்கும் குறைவில்லாது கிடைப்பதை விட குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி அது எல்லாத்தையுமே அது இரட்டிப்பாக்கி தருது ஸோ அதனால இந்த மூல நட்சத்திரத்தில் இந்த விநாயகருடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து அதிகம் நெருக்கி செய்யும் பொழுது காரிய தோல்விகள் எல்லாம் காரிய வெற்றியாக உங்களுக்கு மாறுகிறது அதுபோல இந்த விநாயகர் மூல மூலநட்சத்திரத்துல வந்து கேது இருந்தாலோ அல்லது சனிக்கேது இணைவு இருந்தாலோ யானை முடி மோதிரத்தை வந்து சனி சனிவிரல்ல போடுறது அதாவது நடுவிரல்ல நீங்க போட்டுனீங்க அப்படின்னா அதுவும் நல்ல பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை சோ பரிகாரம் என்பது நட்சத்திரம் மறிந்து செய்ய வேண்டும் பரிகாரம் செய்பவர்கள் அவங்களுக்கு திருமண ரீதியான தொழில் ரீதியான தடைக்கு தாய் தந்தையர்கள் பரிகாரம் செய்வது வேஸ்ட் புரியுதுங்களா சோ வந்து அதனால அவரவர் தனிப்பட்ட நிலையில் வந்து மகன் மாறணும் அப்படின்னா பரிகாரம் செஞ்சுக்கலாம் ஆனால் மகனுடைய வேலை மாறணும் மகனுடைய மனவாழ்வு மாறணும்னா அதற்கு நாம வந்து அவரவர் தனிப்பட்ட நிலையில் செய்வதுதான் அடிப்படையான உண்மை என்று கூறி இன்றைய ஆன்மீக விஷயம் உங்களை நன்றாகவே சிந்திக்க வைத்திருக்கும் மேலும் நாளை ஒரு ஜோதிடமும் ஆன்மீகமும் தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்